Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவளை பார்க்க சொல்லலாம், எனக்கு இதே நெருப்பு தாண்டா வரும். இப்படி விடிய விடிய போலீஸ் ஸ்டேஷன்ல குந்த வச்சுட்டா. நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மலர் இங்க வந்திருக்கா. நிச்சயமா அவ கேஸ வாபஸ் வாங்கிடுவா. நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். இல்ல, நீங்க அவளை கோவமா பார்த்ததுனால சொல்றேன். அதான் சீதா, தப்பு செய்யறது சகஜம்தான். திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே திருந்திடணும். உன் பொண்ணு இன்னைக்கு என்ன பண்றான்னு பாப்போம். அவ எனக்கு மட்டுமா பொண்ணு, நம்ம பொண்ணுங்க. ஏதோ கோவத்துல கேப்பார பேச்சு கேட்டு பண்ணிருந்தாலும் அவளுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். சரி வா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், கேஸ் விஷயத்துல தான் கரெக்டா இருப்பேன். மத்தபடி நான் மரியாதை தெரியாத ஆள் கிடையாது சார். உட்காருங்க சார். உட்காருங்க. சார், இந்த கேஸே வித்தியாசமா இருக்கு. வழக்கமா டவுரி கேஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸோ கொடுக்கும்போது பொண்ணை பெற்றவங்க பொண்ணு பக்கம் தான் நிற்பாங்க. ஆனா இங்க என்னடானா, பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ள நல்லவர் சம்பந்தி நல்லவங்கன்னு அந்த பக்கம் நினைக்கிறீங்க? பொண்ணும் அவங்க கூட பிறந்தவங்களும் எதிரில் நிற்கிறாங்க சார். நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நான் நிற்கிறேன் சார். சரி, அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். கான்ஸ்டபிள் சார், சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வெளியே இருக்காங்க, அவங்க உள்ள. சரிங்க சார். சார், ஒரு விஷயத்தை இப்பயே சொல்லிடுறேன் சார். இதில் பாதிக்கப்பட்டது பொண்ணு. அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா ஆச்சு. இல்லைன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதான் நான் செய்வேன். இந்த கேஸில் ஜாமீன் வாங்கவே மினிமம் 90 நாள் ஆகும். பார்த்துங்க. சார், இதோ வராங்க சார். ஆ ஆ. வணக்கம் சார். வாங்க. என்னம்மா, நீ உன் கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுத்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு உங்க அம்மா அப்பாவே சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு நீ தான் சொல்லணும். வழக்கமா பொய் கேஸ் கொடுத்து வாபஸ் வாங்கினா வச்சு வெளுத்து விட்டுருவோம். ஆனா இந்த விஷயத்துல நான் அந்த மாதிரி எதுவும் பண்றதா இல்லை. ஒருவேளை அது பொய்யா இருந்ததுன்னா என்னடா அவசரப்பட்டு பொய் சொல்லிட்டமேனு அதிலே நிற்கணும்னு மேலும் மேலும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உண்மையை தயங்காம சொல்லுங்க. நாங்க அத்தை பண்ணோம் இத்தை பண்ணோம் எதுவும் சொல்லிக்க போறது இல்லை சார். அது அதோட மனசுக்கு உண்மையா என்ன சொல்லிக்கணும்னு தோணுதோ அதை சொல்லிக்கிட்டோம் சார், சொல்லிக்கிட்டோம். அத்தையே நீங்க செய்யுங்க. நாங்க தப்பு பண்ணிக்கிறோம் அந்த புள்ள சொல்லுச்சுன்னா எங்களை தூக்கி ஜெயில போட்டிருங்க சார். இந்த புள்ள வேணும்னு வேண்டிக்கினதுக்கு எங்களுக்கு கடைசியா கடிச்சுக்கினது இதான்னு நினைச்சுக்கிறோம் சார். மா, நீ எது சொன்னாலும் சரின்னு உன் புருஷனும் மாமியாரும் சொல்லிட்டாங்க. இங்க யாரு என்ன சொன்னாலும் நீ சொல்றதான் ஃபைனல். நீ என்ன சொல்ல போற?
இவ ஏதாவது மாத்தி சொன்னானா பொய் கேஸ் கொடுத்ததுக்காக ஸ்டேஷன்ல வச்சு நம்மள வெளுத்துருவாங்களே. மலரு அப்படியே மெயின்டைன் பண்ணு, உனக்காக கண்ணீர் வடிச்சு மதர் சென்டிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். மாத்தி சொல்லி மறுபடியும் எனக்கு காமெடி ஆர்டிஸ்டா மாத்திராத ப்ளீஸ் மலரு. பொய் சொல்லதான் ரொம்ப யோசிக்கணும், உண்மையை சொல்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிற? எங்களை விட்டு கொடுத்துடாத மலர், நல்ல முடிவாயிடு. என்னம்மா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறியா இல்லையா? இல்ல சார். அவங்க உன்னை வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினத உண்மைன்னு சொல்ற இல்லையா? ஆமா சார். நல்லா யோசிச்சு சொல்லுமா, அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருவாங்க ஒன்னால. சொல்லுமா கேக்குறாங்களே. ஆமா. கேட்டிங்களா சார்? நன்றி கண்ணு, ரொம்ப நன்றி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.